IBC Health viewers எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா துளசியில இருக்கிற பெனிஃபிட்ஸ். அதாவது அந்த காலத்துல இருந்தே எல்லார் வீட்டு முன்னாடியும் கண்டிப்பா துளசி இருக்கும், இல்லனா வீட்டுக்கு பின்னாடி கண்டிப்பா அவங்க துளசி மரம் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் துளசி செடிய கடவுளா வணங்கிட்டு வருவாங்க. துளசி இல்லாம ஆயுர்வேதா இல்ல அப்படின்னு சொல்வாங்க. அந்த காலத்துலனா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அவங்களோட பாட்டி என்ன சொல்வாங்கன்னா, ரெண்டு துளசியை எடுத்துக்கொடு சரியாயிடும் அப்படின்னு சொல்வாங்க. ஏன்னா துளசி அந்த காலத்துல இருந்தே மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. கிரானிக் டிசீஸ் எல்லாத்துக்குமே துளசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரம் சுகர் டு கிட்னி ஸ்டோன்ஸ் வரைக்கும் துளசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சுகர் பேஷண்ட் எல்லாருமே கண்டிப்பா மில்க் அதுக்கப்புறம் சுகர் போட்டு டீயை அவாய்ட் பண்ணிட்டு துளசி டீ தான் குடிச்சிட்டு வரணும். துளசியில நிறைய ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதுனால இதை கண்டினியூஸா நம்ம சாப்பிட்டுட்டு வந்தா நம்ம பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இன்சுலின் லெவல் மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டியூரிங் கோவிட் டைம்ஸ் நம்ம எல்லாருமே கண்டிப்பா டெய்லி ஒரு கஷாயமாவது குடிச்சிட்டு வருவோம். அந்த ஒரு கஷாயத்துல கண்டிப்பா துளசியோட பங்கு நிறையவே இருக்கும். ஆமாங்க, துளசி எல்லா கஷாயத்திலயும் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அது கோல்ட் அண்ட் காஃப கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெறும் சுடுதண்ணியை நல்லா பாயில் பண்ணிட்டு அதுல துளசிய நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தாலே போதும், சளி வராம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒன்ஸ் வந்துட்டாலும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு துளசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது இது வெறும் வார்த்தை தான், ஆனா இதுக்கு பின்னாடி அவங்க அனுபவிக்கிற வலியோ ரொம்ப ரொம்ப அதிகம். நிஜமா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லான வலி வந்துகிட்டே இருக்கும். துளசிய சுட தண்ணியில கலந்து குடிச்சிட்டு வர்றதுனால நம்ம பாடியில இருக்கிற யூரிக் ஆசிட மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் சுகர் மாதிரியே பிளட் பிரஷர் மெயின்டைன் பண்றதுக்கும் துளசி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அட்லீஸ்ட் 10ல் ஒருத்தருக்காவது இன்னைக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும் அதே மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் எல்லாருக்குமே ஹை பிளட் ப்ரெஷர் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நமக்கு துளசி டீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயத்தோட ஹெல்த்துக்கும் துளசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் வராமையும் பிளட் பிரஷரை மெயின்டைன் பண்றதுக்கும் துளசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. துளசிய டெய்லி நம்மளோட டயட்ல ஆட் பண்ணிட்டு வந்தா சுகர், ஹை பிளட் பிரஷர், கிட்னி ஸ்டோன்ஸ் போன்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதனால கண்டிப்பா நம்ம டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்காச்சு துளசியை ஆட் பண்ணிட்டு வரணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் IBC Health Channel சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.